வந்து இந்த எலுமிச்சை மரத்தை பார்க்குறோம், இந்த நாட்டு எலுமிச்சைங்க. நாட்டு எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா பூ இருக்குது, வேறு பூவெல்லாம் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன பிஞ்செல்லாம் இருக்குது. அப்புறம் சின்ன பழம் இதை வரையெல்லாம் பிஞ்சு மாதிரி இருக்குது, பிஞ்சு பெருசாக இருக்குது. அப்புறம் இதோட பெருசாக இருக்குது. அப்புறம் பழம் சைஸுக்கு இதில் பழம் மாதிரி வாருங்க இருக்குது பாருங்க. இது மாதிரி இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பூ, பிஞ்சு, காய், பழம் எல்லாமே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அடர்த்தியாக பிடிச்சிருக்கு பாருங்கள். கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. இது வந்து எப்படி எப்படி கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து மெயினாக கொடுக்குறது பஞ்சகவியம், அப்புறம் மீன் அமினோ அமிலம், வராக உணவம். வராக உணவம் பண்டிகையில் தயார் பண்ணுறது, இதெல்லாம் கொடுக்குறதுனால நல்லாயிருக்குது. இதுக்கு வந்து இயற்கையாக வந்து மூலிகை பூச்சி மருந்து தான் அடிக்கிறோம். ஒரு வாரம் மூலிகை பூச்சி மருந்து, ஒரு வாரம் பஞ்சகவியம். அப்புறம் நம்ம இது மீன் அமினோ அமிலம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 5 லிட்டர் ட்ரிப்பில் தண்ணியில் கலந்து விட்டுறோம். கலந்து விடுற போது வருஷம் பூரா பூவும் பிஞ்சு காய் இருந்துக்கிட்டே இருக்கும், இடைவெளி இல்லாமல். சில பக்கம் பார்த்திங்கன்னா சில நாள் காய் இருக்கா, அப்புறம் காய் இருக்காது. ஒரு சீசன் முடிஞ்சால் திரும்ப அப்புறம் பூ எடுத்து அப்புறம் பிஞ்சு வந்து காய் வரக்கு லேட்டாகும். அந்த இடைவெளி இருக்கும், இடைவெளி இல்லாமல் பூரா பாருங்க. கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா பார்த்திங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வருங்க இந்த ஒரு கொத்தில் எத்தனை காய் இருக்குது பாருங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8 இத்தனை காய் இருக்குது. அதனால் நாட்டு எலுமிச்சியாக இருந்தாலுமே இது ஹைப்ரிட் எலுமிச்சியோட அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடியது. இந்த எலுமிச்சியில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நல்லா விலை கிடைக்கும். வெயில் காலத்தில் பனிக்கால மழை காலத்தில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. எவ்வளோ மோசமாக போனாலும் காய் 1.5 ரூபா 2 ரூபாய்க்கு குறைஞ்சி போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. வருஷத்தில் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 1000 லிருந்து 2000 காய் காய்க்கும். இந்த மரம்லாம் 2000 காய் சர்வசாதாரணமாக காய்க்கும். 2000 காய் காய்ச்சுன்னா ஒரு காய் 2 ரூபாய்னா மரத்துக்கு 4000 ரூபா இருக்கும். குறைஞ்சி வச்சு மரத்துக்கு 1000 ரூபா வந்தால் கூட உங்களுக்கு லாபம் தான். அதனால் வந்து நஷ்டமே வராதுங்க. எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது கோயிலில் உபயோகப்படுத்துகிறாங்க, திருமணங்கள் ஏதாவது விசேஷம் இல்லாதிலையுமே எலுமிச்சை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் வீட்டில் சமையல் உபயோகப்படுத்துகிறாங்க, ஊறுகாய் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் தயார் பண்ணுறாங்க, இதிலே வந்து ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுறாங்க, உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி லைம் ஜூஸ் தயார் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் வந்து இப்போ வந்து நம்ம மூலிகை இப்போ இது களைக்கொல்லிகள்லாம் எலுமிச்சஞ்சாறு, உப்பு, பழைய மாட்டு கோமூத்திரம், பழைய மூத்திரம் ஒரு மாதம் வச்சுருந்த மூத்திரம் அதெல்லாம் கலந்து அடித்தாங்கன்னா களைக்கொல்லியெல்லாம் களைச்செடியெல்லாம் காலி ஆயிடுது. நீங்கள் வந்து நீங்கள் இதை ரவுண்ட் அப்பில் அடிக்க வேண்டியதில்லை. அதனால் என்னுடைய உபயோகங்கள் வந்து ரொம்ப பல வயலில் இருக்குது. இதனுடைய வந்து இந்த சாரில் எடுத்து சில இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட்லாம் தயார் பண்ணுறாங்க எலுமிச்சஞ்சாத்தில். அது மாதிரி இந்த எலுமிச்சோரம் வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலையும் பயன்படுத்திக்கணும் வரமுங்க. எலுமிச்சைங்கிறது வந்து சுபகாரியத்தில் ஒரு முனிவரை பார்க்க போனீங்கன்னா, சித்தரை பார்க்க போனீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கையில் எலுமிச்சை பழத்தை கொடுப்பாங்க. அவ்வளோ புனிதமான எலுமிச்சு பழங்க. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. ஒரு எலுமிச்சு பழத்தை கையில் வச்சுட்டு ருத்ராட்ச மலையை பிடிச்சிங்கன்னா ருத்ராட்ச மலை இப்படி வந்து கிளாக் வைஸ் சொல்லம்புரியாக தான் சுத்தம். அதே கத்திரிக்காயை வச்சு ருத்ராட்ச மலை பிடிச்சிங்கன்னா இடதுக்கம் சுத்தம், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவாக சுத்தம். அது வேணால் அடுத்த வீடியோவில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதனால் இந்த வந்து எலுமிச்சை மரம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. எலுமிச்சை மரம் எங்கே இருக்குதோ அங்கே செல்வம் இருக்கும். செல்வம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்குது, சந்தோஷம் இருக்கிற இடத்துல மனசு அமைதி இருக்குது, மனசு அமைதி இடத்துல ஆரோக்கியம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே எலுமிச்சை மரம் வச்சுருக்கோணுங்க. தோட்டம் அதிகமாக தான் அதிகமாக வைங்க. இல்லைன்னா வீட்டில் ஒரு மரமாக ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சுங்க. நம்ம வீட்டு செலவுக்கு இயற்கையாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலன் அனுபவிக்கலாம். எலுமிச்சைக்கு நீர் தேவை வந்து ரொம்ப அதிகம் வேண்டியதில்லை, ரொம்ப குறைவாக வேண்டியதில்லை. வாரத்தில் ரொம்ப தனி மண்ணை வந்து மணல் பாங்காக இருந்ததுன்னா வாரம் 2 ரூபா விடணுங்க. மற்ற இடமா இருந்தால் வாரம் 1 ரூபா விட்டால் போகுது. இந்த மாதிரி ட்ரிப்பு நம்ம ட்ரிப்பு போட்டுருக்குறோம், ட்ரிப்பில் கலந்து விட்டுருலாம். ரொம்ப சிக்கனமாக இருக்கும். ட்ரிப் போட்டு விட்டிங்கன்னா தண்ணி சிக்கனமாக இருக்கும். 1 ஏக்கர் பாயத்தில் 4 ஏக்கர் பாய்க்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு உரம் வந்து நாங்கள் எந்த உரம் கொடுக்குறது இல்லைங்க. மீன் அமினோவெலாம் வராகுணம் வரலாம் தண்ணியில் கலக்கி விட்டுறோம். பஞ்சாபி மேலே தெளிச்சிட்றோம். அப்புறம் உங்களுக்கு இது மூலிகை பூச்சி அடிச்சுக்கிறேன். கீழே வந்து மண்ணுக்கு என்ன கொடுக்குற அப்படின்னா, மண்ணுக்கு வந்து நான் இது மக்கின குப்பை, சாணி குப்பை, அப்புறம் கம்போஸ்ட்டு, அப்புறம் இந்த இலதலையெல்லாம் மக்கி கிடந்தனா அதெல்லாம் கம்போஸ்ட் பண்ணி அதெல்லாம் கீழே 6 மாதத்துக்கு இருக்கா மரம் சுற்றி வச்சிட்றோம். வேறு நாங்கள் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. பெருசதுக்கு வந்து பெரிய வைத்தியம் கிடையாது. அதனால் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மற்ற சில பயிரெலாம் காய்கறி செடி மற்ற செடிகள்லாம் அடிக்கடி ஓடுவோம், வாரம் வாரம் மருந்து அடிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் எதுவும் கிடையாது. காய் கீரை தான் பொறிக்கலாம், இல்லை பழுத்து காய் பொறிக்கலாம். அன்னன்னைக்கு வருமானம் தினந்தானே வருமானம் வரும். அதனால் வந்து இது வந்து எலுமிச்சோரம் வீட்டில் இருந்தால், நீங்கள் தோட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டில் குடியேற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம்
பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.